ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு இல்லை இனிய நாளாக அமையறதுக்காக என்னுடைய முக்கியமான வாழ்த்துக்காக நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வேக வச்ச முட்டை வந்து சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்ஸு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை முட்டை சாப்பிடலாம் முட்டையில் வந்து என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது அதுன்றது வந்து ஒன் பை ஒன்னாக கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதாவது முட்டையில் வந்து பல்வேறு நிறைய முட்டையை வந்து ஆம்லெட் போடுவாங்க ஆஃப் ஆயில் போடுவாங்க கலக்கி பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து முக்கியமான முட்டை வந்து துருவல் பண்றது வறுத்து கொடுக்குறது ஆம்பேட் போடுறது மைக்ரோவேவ்ல குக் இதில் முகம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேக வச்ச முட்டை அந்த வேக வச்ச முட்டை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதா இல்லையான்றது ஒரு கொஷின் வந்து எல்லாருக்கும் இருக்கு இதை பத்தி கிளியரா தெரிஞ்சுருக்கலாங்க இப்ப வேக வைத்த முட்டையில் வந்து குறைந்த கலோரி இருக்கும் அதாவது அதிக அதிகப்படியான இருக்கும் குறைந்த கலோரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஒரு 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 வந்து சிக்ஸ் கிராம் கிராம் அளவு ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸில் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் வேக வைத்த முட்டையில் வந்து மஞ்சக்கரு வந்து கொலின் அப்படின்ற சிறந்த ஒரு மூலமாக இருக்கிறதுனால வந்து இது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் உங்களுடைய உடம்பு குரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்லாமா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் சாப்பிட்லாங்க கர்ப்ப காலத்தில் வேக வைத்த முட்டையை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா வந்து பெண்ணோட கொழுப்பு அளவு பொறுத்து டெய்லி ஒன் டூ ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு முட்டைகள் வந்து சாப்பிட்ணாங்க ஒவ்வொரு முட்டையில வந்து சுமார் நூற்றி எண்பத்தஞ்சு மில்லிகிராம் வந்து கொழுப்பு இருக்கு அது டெய்லி வந்து நம்ம உடம்புக்கு வந்து முந்நூறு கிராம் தேவை ஸோ ஒரு முட்டை சாப்பிட்டாவே வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் கிடைச்சதில்ல ஸோ கண்டிப்பா சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேகமட்ட முச்சை நீங்க சாப்பிட்றதால உங்களுடைய பாப்பா வந்து தேவையான வளர்ச்சி வந்து சூப்பராக க்ரோத் ஆவாங்க அது மட்டும் இல்லாம தேவையான சாப்பிட்றதுலேயே கிடைச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் குழந்தையின் மொத்த பார்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் முட்டையில இருக்கிற முக்கியமான சக்தி என்ன அப்படின்னா வந்து அதாவது குழந்தைக்கு வரும் பல நோய்களை வந்து தடுக்கிறது கண்டிப்பா நீங்க பிரெக்னென்டா இருக்கிறப்ப முட்டையை சாப்பிடுங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க முட்டையை வந்து மஞ்சள் சாப்பிடக்கூடாது தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு முட்டையிலும் சுமார் வந்து எழுபது கலோரிகள் வந்து இருக்குங்க மேலும் அது குழந்தைகளுக்கு தாய்க்கும் தேவையான தினசரி கலோரில் ஒரு பகுதியை வந்து முட்டை வந்து பூர்த்தி செஞ்சுது முட்டைகள் நீங்கள் எடுத்துக்கிறப்போ கொழுப்பு படிவங்கள் அது நிறைய இருக்கும் இல்லைங்களா முட்டை அதாவது பெண்களோட முட்டையில் வெள்ளை நிறத்தில் இருக்க எந்த பிரச்சனையும் கிடையாது பட் கர்ப்ப காலத்தில் மஞ்சள் கருவை சாப்பிட்றதை தவிர்க்கணும் சாப்பிடக்கூடாதுங்க அது மட்டும் இல்லை முட்டையில் வந்து நான்கு கொழுப்பு அதாவது நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது அது விட்டமின் விட்டமின் ஏ இருக்குது ஸோ வந்து இதில் நுரையீரல் கண்கள் கருவில் இருக்கிற பாப்பாவோட பிற உறுப்புகள் இதயம் எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க முட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி முட்டையில் வந்து மூளை அல்லது முட்டையை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்றது அதாவது என்ன பண்ணுவீங்க நிறைய கர்ப்ப காலத்துல வந்து ஆம்லெட் சாப்பிட்றதோ ஆஃப் ஆயில் சாப்பிட்றதோ அதை விட முட்டை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து வேக வைக்கிறதால முட்டையில் ஏதாச்சும் பேக்டீரியா கெமிக்கல்ஸ் அதாவது பேக்டீரியா ஏதாச்சும் இருக்கு தொற்றுகள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா வந்து முட்டையில அதை வேக வைக்கிறதால சுடுதண்ணியில் கொதிக்கிறதால கொஞ்சம் பூப்போட்டு வேக வைப்போம் இல்லைங்களா அதுல அதுல வந்து எல்லாமே போயிட்டு முட்டை வந்து ஃப்ரெஷ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம அப்படி முட்டை

கலர்ல ஒரு மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை கிடையாது நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கணும் அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உள்ள இருக்க மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப டார்க் எல்லோ கலர்ல இருக்குங்க ஸோ அதுதான் நாட்டுக்கோழி முட்டை மற்றபடி எந்த முட்டையும் நாட்டுக்கோழி முட்டை கிடையாது நீ கருவப் பெண்ணுகார்கிற பட்சத்தில் வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றவ குழந்தைக்கு தேவையான கால்சியம் புரோட்டின்ஸ் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் உங்களுடைய பிரெயின் பண்ணிட்டு குழந்தைக்கு கண்ணுகள் நல்ல க்ரோத்தாகும் மஞ்ச கருவு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க மற்ற இடமே ஸ்கிப் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் Don't forget subscribe to and support me. Okay, friends, thank you so much. Bye-bye.